சார், அந்த அவன் விஜய் சார் பற்றி பேசுறதுக்கு சொல்லுறேன் தகுதியெல்லாம் கிடையாது சார். விஜய் சார் வந்து அவங்க வந்து நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பீக், விஜய் சார் வந்து பீக்கில் இருக்கவங்க, நான் வீக்கில் இருக்கவன் சாதாரண ஆள். ஸோ அவங்கள அவங்க அவங்க எது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும். அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை பற்றி பேசுகிற அளவுக்கு சார் சார் இந்த மாதிரி சார் என்ன சார் ஏதோ கோத்துக்கிற மாதிரி கேள்வி கேட்குறேன். நான் அவ்வளோ பெரிய ஆளாம் இல்லை சார், நான் ஒரு சாதாரண மனுஷன் சார். அழைப்பு கூடிய அளவுக்கு இல்லை, பெரிய ஆள் இல்லை சார். அந்தளவுக்கு எனக்கு அந்த அரசியல் அதெல்லாம் எனக்கு அறிவு இல்லை சார். எனக்கு அந்தளவுக்கு ஆமாம் சார், நமக்கு இந்த உதவி இப்படியே போனால் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு. அது அந்தளவுக்கு எனக்கு சென்ஸும் இல்லை. இதுவே எனக்கு போதும் எப்படி தோணுது சார் சார். அதாவது சார் நீங்கள் அப்படிலாம் இல்லை சார், அந்த ஆசையோ அது எதுவுமே இல்லை சார். என்னால் முடிஞ்சது நம்ம மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க, அவங்க தான் வந்து என்ன வந்து இதெல்லாம் ஓகே இந்த பையன் ஏதோ பண்ணுறாங்க மக்கள் எவ்வளோ தான் இருக்கணும். என்னால் முடிஞ்ச மக்கள் தான் செய்யணும். அது வந்து இப்போ குவாலிட்டி கொடுக்கணும் அது எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் இன்ஸ்டாகிராம் ப்ளூடிக்கரே வந்திருக்கிறேன், இந்த இடத்துல சொன்னேன். ஸோ எனக்கு சேவை தான் சார் போதும், அந்த அரசியல் அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். அந்தளவுக்கு எனக்கு சென்ஸும் இல்லை சார். அது பெரிய விஷயம், அந்த பெரிய விஷயம் தாக்க பிடிக்கிற அளவுக்கு எனக்கு சார். நீங்கள் என்ன அந்த ஆம்புலன்ஸ் வாங்குற இதை வந்து நிறைய மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, நீங்கள் இதோட இப்பாட்டிருக்கீங்க நிறைய நீங்கள் ஆம்புலன்ஸ் வாங்குவீங்களா அப்படி சார்? இல்லை சார், அது இன்னும் தொடர்ந்து தான் சார் இருப்பேன். அது என்ன என்ன விஷயம் நடந்தாலும் என்னால் முடிஞ்சால் பண்ணிட்டு தான் இருப்பேன். நான் 10 ஆம்புலன்ஸ் தரேன்னு சொன்னேன், முடிச்சுக்கிறேன். 5 முடிச்சுட்டு, பாதி முடிச்சுட்டு, இன்னும் மீதி முடிப்பேன். அதை தாண்டி அந்த இலக்கை முடிச்சுட்டு அடுத்த ஒரு இலக்கு வச்சு நிறையா போகணும்னு ஆசை இருக்குது சார். கண்டிப்பாக போகணும் சார். ஆமாம் ஆமாம் சார், ஆமாம் சார். அது என்னென்னா சார், நிறையா நிறைய சொன்ன மாதிரி தான். இப்போ சமீபத்தில் கூட ஒரு இவங்க எப்படி இவ்வளோ காசு கிடைக்குது, இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாருன்னா, நிறைய பேர் வந்து நான் உள்ளே போய் பார்க்கும்போது எனக்கு தெரியுது. நான் அன்றைக்கி சொன்னேன் ப்ரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணுறாங்க. அது எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து காண்டை வெளிப்படுத்துகிறாங்க. என்கிட்டே காசு கொடுங்க, நான் என்னை பற்றி காண்டை வெளிப்படுத்துறேன். அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு ஃபீஸ் கட்டுறேன்னு சொன்னேன். அந்த காசை வச்சு செமஸ்டர் ஃபீஸில் எங்கள் முதியோர் ஹோம் இருக்குது, அந்த ஹோமுக்கு ஒரு மாதம் டேப்லெட் கூட வாங்கலாம். ஸோ காசை வந்து நீங்கள் வந்து காண்டை வெளிப்படுத்தாமல் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை டேப்லெட்டாக இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன். ஸோ நிறைய பேர் அது அப்படி தான் சார், மக்கள் அதை நான் சொல்கிறதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாருமே அதுக்கு ரீப்ளே பண்ணிடுறாங்க. ஸோ மக்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்க ரொம்ப நன்றி. அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் தான் நான் கொண்டு போகுது. ஸோ உங்களுக்கு நான் கடைசியில் உண்மையாக இருக்குன்னு நினைக்கிறேன், உண்மையாக பண்ண நினைக்கிறேன், கண்டிப்பாக பண்ணுவேன். இது என்ன திரும்பவும் சொல்கிறேன், 100% நான் சொல்கிறேன், எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கம் இதில் கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. நீங்கள் கேட்குறீங்க, இது அரசியல் நோக்கம் கிடையாது, அன்பின் இயக்கம் மட்டும்தான் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது. அதான் சமூக பணிக்கு ரோல் மாடல் யார் சார்? சமூக பணிக்கு ரோல் மாடல் ஒவ்வொருத்தரும் சார், ஒவ்வொருத்தரும் சார். ஆமாம் சார், 5 வயசு 5 வயசு பையன் நான் கற்றுப்பேன், உங்கள்கிட்டருந்து கற்றுப்பேன், எல்லாருமே ரோல் மாடல் தான் சார். என்ன பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். அதாவது ரொம்ப நன்றி சார். சார் அடுத்த ஒரு இளைஞர்கள் எனக்கு அட்வைஸ் பண்ணுவோம் சார். நான் அவங்களாம் தெளிவாக தான் சார் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க அட்வைஸ் பண்ண நான் ஏற்றுக்கிறேன் சார். கண்டிப்பாக சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி சார், தேங்க்யூ சார்.